பழனி அரசு மருத்துவமனையில் 9 கோடி மதிப்பிலான புதிய கட்டிட பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். பழனி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து பழனி அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்பது திமுக தேர்தல் வாக்குறுதி கூறியதை நிறைவேற்றும் வகையில் மருத்துவமனையை தரம் உயர்த்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 80 கோடி நிதி ஒதுக்கி உத்தரவிட்டிருந்தார். அதன் பெயரில் தற்போது முதல்கட்ட பணியாக 9 கோடி மதிப்பில் கட்டிட பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் ஓரிரு வாரங்களில் 70 கோடி மதிப்பிலான கட்டிட பணிகள் துவங்க உள்ளதாகவும் இந்த பணிகள் நிறைவேற்றும் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிலையில் பழனி பகுதியில் உள்ள பொதுமக்கள் மேல் சிகிச்சைக்காக மதுரை மற்றும் கோயம்புத்தூர் செல்ல வேண்டிய நிலை இருக்காது. அனைத்து சிகிச்சைகளும் பழனி அரசு மருத்துவமனையிலேயே பெறலாம் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மேலும் பழனி அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சை மருத்துவ பிரிவு அடுத்த வாரம் நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் மற்றும் மருத்துவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.